ஒரு கல்லை கீழே இருந்து மேலே தூக்கி எறியும் போது ஏன் கீழே வருது? அத கேட்ச் பிடிக்கிறதுக்கு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க ஆண்டி, அதனால தான் திரும்ப அது கீழே விழுது. அதே கல்லை தண்ணிக்குள்ள போட்டா ஏன் மூழ்குது? நமக்கு நீச்சல் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, ஆனா கல்லுக்கு யார் நீச்சல் சொல்லிக் கொடுப்பா? அதனால நீச்சல் தெரியாதனால தான் அந்த கல்லு தண்ணிக்குள்ள மூழ்குது. எறும்பு பெருசா யானை பெருசா? அவ்வளோ ஈஸியாலாம் சொல்லிட முடியாது ஆண்டி, ரெண்டு இதோட டேட் ஆஃப் பர்த்னு சொல்லுங்க, அப்பதான் யார் பெருசுன்னு சொல்ல முடியும். ஜாயண்டி, என்ன நீங்க டூரை பத்தி பேசவே இல்லை? நம்ம டூருக்கு எங்க போறோம், எப்படி போறோம், எதுல போறோம், எங்க போறோம் எதுவுமே சொல்லவே இல்லை. எல்லாருமே ஆர்வமா இருக்கோம், சீக்கிரம் சொல்லுங்க. டேய், கொரோனா காலத்துல எங்கடா போக முடியும்? அதெல்லாம் போகலாம் ஆண்டி, இப்ப என்ன கொரோனாவா வந்துகிட்டு இருக்கு, கொரோனாலாம் ஒண்ணும் வராது. நம்ம வேன்ல போனா போலீஸ் ஃபைன் போட்டுருவாங்க. அப்ப கார்ல போவோம் ஆண்டி. கார்ல போனாலும் மாஸ்க் போட்டு தான் போகணும், அதுலயும் போலீஸ் பிடிச்சிருவாங்க. என்ன ஆண்டி, கார்ல போறதுக்கு பிடிக்கிறாங்களா? கிளாஸ மூடிட்டா எதுக்கு உள்ள மாஸ்க் போடணும்? ஃபேஸ் ஷீல்டு போட்டால் வராத கொரோனா, காருக்குள்ள மாஸ்க் போடலன்னா வருதா? என்ன ஆண்டி, எங்களை கூப்பிட்டு போறதுக்காக இப்படி ஏமாத்துறீங்களா? நான் பொய் சொல்லலடா, காருக்குள்ள மாஸ்க் போடலாட்டையும் போலீஸ் பிடிச்சு ஃபைன் போட்டுருவாங்க. சரி, ரொம்ப லாங்காக நம்ம போகாமல் பக்கத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட்டுக்கு போவோம். நாளைக்கு எல்லாரும் ரெடியாக வாங்க, டுடே செஷனை முடிச்சிருவோமா? யாரெல்லாம் பரலோகத்துக்கு வாரீங்க? நானும் வரலப்பா, விபிஎஸ் முடிஞ்சது வீட்டுக்கு போலனா எங்க அம்மா விளக்கு மாத்தாலே அடிப்பாங்க, நானும் வரமாட்டேன். அடே டாம், நீ சும்மா இருடா. ஆண்டி, எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுடா, உனக்கு என்ன டவுட்டு? ஃபாரஸ்ட்னா என்ன? மரம்லாம் நிறைய இருக்கும், அதுக்கு பேர் தான் ஃபாரஸ்ட், தமிழ்ல காடுன்னு சொல்லுவாங்க. மரம் இருந்தால் தான் காடா? ஆண்டி, எனக்கு மரமே இல்லாத ஒரு காடு தெரியும், உங்களுக்கு அந்த காடு தெரியுமா? அது என்னடா மரமே இல்லாத காடு? அதுதான் ஆண்டி, சிம் காடு. டே டாம், தொல்ல தாங்க முடியலை. இந்த டே இன்னைக்கு முடிஞ்சுது, நாளைக்கு டூருக்கு போவோம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம காட்டுக்கு வந்துட்டோம், காட்டுக்கு நடுவில் போக போகிறோம், யாரும் தனியாக போகக்கூடாது, நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் போகணும். ஆனால் இந்த ஜாயண்டிக்கு வேறு வேலையே இல்லை, அங்கே போவாதா இங்கே போவாதன்னு சொல்லிக்கிட்டு. டூருன்னு வந்தால் என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னா. ஏ சாண்டி, நீ என் கூட வரியா? நானாம் வரலடா, ஜாயண்டி சொன்னதை ஒழுங்காக கேளு. சரி, நீங்கள் எல்லோரும் ஜாயண்டி கூட போங்க, நான் அப்படியே பின்னாடியே வரேன், போயிட்டே இருங்க எல்லோரும். சாண்டி, டாம் பின்னாடி வாரேன்னு சொன்னானே, ஆளையே காணும். என்னது, டாமா காணுமா? நம்ம பின்னாடி வரலையே அவன், எல்லாரும் அப்படி இப்படி பாருங்க, அவன் எங்கேயாச்சும் நிற்பான். ஏய் பரவாயில்லையப்பா, அந்த காடு இவ்வளோ சூப்பராக இருக்க, இந்த காட்டுக்குள்ளெல்லாம் வீடை கட்டி வச்சுருக்காங்க, இங்கே யார் தான் இருப்பா? சரி, நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் மற்றவங்க கூட போயிருந்தா நல்லா இருந்திருக்குமோ? சரி, அவங்க எங்கே இதெல்லாம் பார்க்க போகிறாங்க, நமக்கு தான் கொடுத்து வச்சுருக்கு. அங்கே பாரு சார, ஒரு பொடியை வந்து நம்ம ஏரியாக்குள்ளே வாலண்டியராக மாட்டுறான் பாரு, வா விடாத தூக்கிடுவோம். ஆமாம், நீ சொன்னது சரிதான், அவனை பிடிச்சி அவன் கண் கிட்னி எல்லாத்தையும் விற்றுடுவோம், விட்டுறாத அவனை பிடி. ஹலோ அங்கிள்ஸ், ஹவ் ஆர் யூ? நான் உங்களை இந்த இடத்துல பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே தனியாக இருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? நாங்கள் எங்கப்பா தனியாக இருக்கோம், இனிமே தான் நீயும் எங்கள் கூட தானே இருக்க போகிற, உன்னை விடுறதாலாம் ஐடியா இல்லை, சக தூக்குடா அவனை. அங்கிள் அங்கிள், எனக்கு பயமாக இருக்குது, என்னை விட்டுருங்க அங்கிள். டேய், யாராவது விடுறதுக்காக பிடிப்பாங்களாடா, அதெல்லாம் விட முடியாது, போடா. இன்னும் நாங்கள் உன்னை வச்சு எவ்வளவோ காரியம் சாதிக்கணும், அதனால் அமைதியாக எங்கள் கூட இரு. இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ண உன்னை கொன்னே விடுவோம். அங்கிள் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், என்னை மட்டும் விட்டுருங்க அங்கிள், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அப்படியா, பயமாக இருக்கா? அப்போ நீ என்னை கொரோனாவாக நினச்சிக்க, நான் தான் கொரோனா, உன்னை இப்போ நான் அழிக்க போகிறேன். அட போங்க அங்கிள், உங்களாலலாம் அழிக்க முடியாது, இப்போ தான் உங்கள் கையில் அழில பெறே இல்லையே, அப்புறம் எப்படி அழிப்பீங்க? அடே, வாய்க்காகவே உன்னை சும்மா விட மாட்டோம்டா.